शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वंदे गुरु परंपराम् श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्धकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ ஸோ பஜகோவிந்தத்தோட முதல் ரெண்டு ஸ்லோகங்களில் வந்து சங்கரர் ரெண்டு விதமான ஆப்ஜெக்டை எடுத்து எப்படி வந்து அது சம்பந்தமாக நம்ம புத்தியில் கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ வேர்ல்ட்லி எஜுகேஷன் அபராவித்யா பற்றி நம்மக்கிட்ட என்ன ராங்கான ஒரு ஐடியா இருக்குது, அதை எப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுட்டுருக்கோம், அண்ட் அது எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதையும் வந்து சங்கரர் நம்மளுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் வித்தம் பணம், பணத்தை பற்றி நம்மளுடைய ராங்கான ஐடியா என்ன, பணம் அப்படிங்கிறது எதுக்காக நாம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்தோம். ஸோ பணம் எதுக்காக சம்பாதிக்கணும், பணத்தை யூஸ் பண்ணி நிறைய நோபல் ஆக்ஷன்ஸ் நாம் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மூணாவது ஸ்லோகத்தில் வந்து ஸ்வாபாவிக காம, அதை பற்றியும் வந்து சங்கரர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அது வந்து எப்படி நாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் வந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ராப்பில் போய் மாட்டின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகம் வந்து சொல்லப்பட்டது. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் ஃபோர், நாலு தானே பார்க்கணும், பேஜ் நம்பர் 13. நளினி தளகத ஜலமதி தரளம் தத்வ ஜீவிதமதிஷய சபலம் வித்தேவ்யாத்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோவிந்தனை அடையிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்மானந்தம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர் கோவிந்தனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் டைம் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அந்த கோவிந்தா தான் என்னுடைய கோல் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த கோலை போஸ்ட்போன் பண்ணாத, அந்த கோலை அடையிற விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா யாரை போய் நாம் கேட்டாலும், நீங்கள் வந்து கீதா கிளாஸ் வரையலா, இந்த மாதிரி இங்கே ஒரு இடத்துல கீதா கிளாஸ் நடக்கிறது நீங்கள் வந்து வரையலான்னு கேட்டால், அவள் ஃபஸ்ட்டு சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னும் அதுக்கெல்லாம்
ரெடி ஆகலை. அப்போ நம்மளுக்கு வந்து அதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷனும் தெரியாது, கீதா கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுக்குறானும் தெரியாது. ஆனால் நாமளே வந்து டிசைட் பண்ணிவிடுவோம், ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் தேட். எல்லாமே போஸ்ட்போன் பண்ணுறது. இப்போ காலையில் அலாரம் வச்சுட்டு எழுந்துக்கிறோம் அப்படின்னா கூட, ஒரு 4:30 எழுந்துக்கணும் அப்படின்னு 4:25 அலாரம் வச்சுட்டா கூட எப்போ எழுந்துப்போம்? ஒரு 5 மினிட்ஸ், இன்னொரு 5 மினிட்ஸ். குழந்தைகள் கேட்குற மாதிரி நாமளே நமக்கு சொல்லி படுத்துக்கிறோம் இல்லையா, தூங்கி 5 மினிட்ஸ் போஸ்ட்போன் பண்ணி எழுந்துக்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு போஸ்ட்போன் பண்ணி தான் பழக்கம். அதே வந்து இந்த விஷயத்துலேயும் நீ பண்ணிடாத அப்படின்னு சங்கரர் வந்து இங்கே சொல்கிறார். ஏன்னா நிறைய பேருடைய மிஸ்கன்செப்ஷனும் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் இந்த மாதிரி விஷயங்கள், இன்ஃபேக்ட் சில பேர் வந்து ரிலீஜியஸ் விஷயத்தையே வந்து ரிட்டையர்டு லைஃபுக்கு அப்புறம்தான் பண்ணணும் அப்படின்னு அவள் வந்து ஒரு ராங்கான ஐடியா வச்சுட்டுருக்கான். ஏன் அந்த மாதிரி ஒரு ராங்கான ஐடியா வருது அப்படின்னா, நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி கிளாஸுக்கெலாம் வந்துட்டா பாக்கி வேலைகளெல்லாம் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுத்துன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா என் குடும்பத்தையே யார் தாங்குறா? நான் தான் என் குடும்பத்தையே வந்து தாங்கிட்டு இருக்கேன். நானே கிளம்பி இந்த மாதிரிலாம் வெளியில் வந்துட்டேன்னா என்னுடைய குடும்பம் என்ன ஆகிறது? பாக்கி வேலையெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுத்துன்னா என்ன ஆகிறது? ஸோ நம்மளுடைய லைஃப் 25, ஓகே, அந்த 25ல் என்ன ஆகிடுறது அப்படின்னா பாலத்வ விருத்தத்வ. பாலத்வனா நம்மளுடைய குழந்தை பருவம். அப்போ வந்து ஒரு 12.5 வருஷம் அந்த குழந்தை பருவம்னு வச்சுக்கலாம். அப்புறம் விருத்தத்வன்னு சொன்னால் ஓல்டேஜ், விருத்தாஸ், அது வந்து ஒரு 12.5 வருஷம் வச்சுக்கலாம். ஸோ அந்த 25 வருஷம் அப்படி போயிடும். இப்போ பாலத்வையில் நம்மளுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். நம்மளுக்கு குழந்தைகள் இருக்கும்போது இதெல்லாம் தெரியவே தெரியாது. நம்மளுக்கு வந்து விளையாடுறது தான் வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் பண்ணிகிட்டுருப்போம். ஏன்னா நம்மளுக்கு அந்த விவேக சக்தியெல்லாம் பயன்படுத்தணும்லாம் சின்ன வயசில் தெரியவே தெரியாது. அதனால் வந்து ஓகே. சரி, இப்போ வயோதிகத்தில் விவேக சக்தியை பயன்படுத்தணும்னு தெரியுமா தெரியாதா? வயசாகிடுத்துனா தெரியும், ஆனால் பண்ண முடியாது. எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து கரெக்டு, இப்படி பண்ணியிருக்கணும்ல, சே இப்படி பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு எத்தனை பேர் வந்து இப்போ வந்து வருத்தப்படுறவா எவ்வளோ பேர் இருக்கா? எனக்கு வந்து பக்கத்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இதெல்லாம் நடந்தது, ஆனால் நான் ஒரு நாள் கூட அதை போய் எட்டி பார்த்ததே கிடையாது அப்படின்னு 60 வயசு 70 வயசுக்கு வருத்தப்படுறவா எவ்வளவோ பேர் இருக்கா. ஸோ அதனால் அந்த வயசான காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 25 இருக்குது. அந்த 25 இயர்ஸ் தான் வந்து ப்ரைம் டைம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை வந்து நாம் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு என்ன ஆகிடுறது அப்படின்னு பார்த்தா வியாதி வியோக துக்க சகிதம். அந்த 25 வருஷமும் பார்த்தா அப்படியே என்ன உடம்புக்கெலாம் எதுவுமே வராமலே இருக்குமா? நமக்கு ஏதாவது வரும், ஒன்று மாற்றி ஒன்று ஃபிசிக்கலாக ஏதாவது பிரச்சனை வரும். அப்புறம் வியோக துக்கம், வியோகம்னா செப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃபேமிலியில் வந்து யாராவது இம்பார்ட்டண்ட் மெம்பர்ஸ் வந்து நம்மளை விட்டு போயிருப்பா. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட மனசில் வந்து ஒரு துக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கும். இப்போ துக்க சகிதம், அதை தவிர வந்து நம்மளுக்கு நிறைய சம்பாதிக்கணும், ஓடணும், நிறைய வேலைகள்லாம் பண்ணணும், நிறைய அப்போ குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ மனுஷன் வந்து சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி துக்கமாக இருக்கும்போதும் சரி அவனால் வந்து திங்க் மட்டும் பண்ணவே முடியாது. சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் நம்மளால் திங்க் பண்ண முடியாது, துக்கமாக இருக்கும் பொழுதும் நம்மளால் வந்து திங்க் பண்ண முடியாது. எல்லாமே நன்னா போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் ஏன் மோட்சத்தை பற்றி யோசிக்க போகிறேன்? எவ்ரி திங் இஸ் ஃபைன். சில பேருக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே வந்து நல்லாவே போயிருந்துருக்கலாம். சரி, துக்கமாக இருக்கும் பொழுது மோட்சத்தை பற்றி நான் யோசிப்பேனான்னு கேட்டால் யோசிக்க மாட்டேன். அப்போ எப்போதான் நீ அதை பற்றி யோசிப்ப? ஸோ லைஃப் இஸ் லாஸ்ட், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளோட லைஃப்பை வந்து சங்கரர் இங்கே எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா தரங்கம். தரங்கம்னா அலை.
வாரி தரங்கம் சமுத்திரத்தில் எப்படி வந்து ஒரு அலை வந்து தோன்றி மறையிறதோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எப்படி வந்து அலை வந்து இப்படி பார்த்துனே இருக்கும்போது என்ன ஆகிடும், அலை எழும்பும், அப்படியே பார்த்துனே இருக்கும்போதே கரையில் வந்து மோதி அதனுடைய லைஃப் வந்து முடிஞ்சு போய்டுறது. அப்படின்னா ஃப்ளீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவ்வளோதான், அதுக்கு வந்து வெரி வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் அது அவைலபிளாக இருக்கும். அதனால சங்கரர் சொல்கிறார், ஸ்பிரிச்சுவாலிட்டியை போஸ்ட்போன் பண்ணாதே. அப்போ எது கரெக்டான டைம், அப்போ எது கரெக்டான டைம், இப்போ ப்ரெசண்ட் டைம் தான் கரெக்டான டைம். ஏன்னா ப்ரெசண்ட் இஸ் தி ப்ரெசண்ட் கிவன் பை காட் இல்லையா, ப்ரெசண்ட் தான் பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட். இப்போ நம்மளுடைய ஹெல்த்தெல்லாம் வந்து ரீசனபிளாக நல்லா இருக்கும் பொழுதே நாம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்டுடணும், கேம்ப்லாம் வர சொன்னால் வந்துடணும். இல்லைன்னா என்ன ஆகும், வீட்டில் உட்காந்துட்டு புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதான். முன்னாடியே சொன்னாங்க நான் வந்து கேட்கலை அப்படின்னு புலம்ப வேண்டியது தான். ஸோ நளினி தலகத ஜலமதி தரளம், லைஃப் வந்து வெரி வெரி அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அன்பிரடிக்டபிள் அப்படின்னு பார்த்தா, ஒரு தாமரை இலையில் ஜலம் இருக்கும் இல்லையா, அதனால தான் அது வந்து ஒட்டவே ஒட்டாது அதெல்லாம் சொல்கிறோம்ல, அது வேறு ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்கு சொல்லுவோம். இங்கே அந்த தாமரை இலை மேலே இருக்கிற ஜலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துட்டே இருக்கும். இப்போ அந்த காற்றுனால அந்த குளத்தில் இருக்கிற நீர் வந்து இப்போ ஜலத்துக்கு வந்திருக்கும், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா காற்றடிச்சிதுன்னா அந்த அந்த நீர் துளி வந்து இலையோட இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் இப்படி இப்படி போயிட்டு வரும். ரொம்ப பலமாக காற்றடிச்சிடுதுன்னா அந்த நீர் துளி என்னாகும், லீஃப்லேருந்து கீழே விழுந்துடும். அப்போ அந்த நீர் துளி வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்டுருக்கு, எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது, அதுக்கு ஹோல்டே கிடைக்க மாட்டேங்கிறது. அது மாதிரி நம்மளோட லைஃப்பும் வந்து வெரி வெரி அன்பிரடிக்டபிள். இப்போ ரோடில் ஓரமாக தான் நடந்து போவோம், ஆனால் என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, யம கிங்கணர்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. யமஹா வரலாம், யமஹான்னு ஒரு பைக் இருக்குது, யார் வேணாலும் வந்து நம்மளுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணுன்னா எந்த ரூபத்தில் வேணாலும் அவ வந்து வரலாம். ஏன்னா யாருக்கு எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் போயிட்டா அப்படின்னு கேள்விப்பட்டா ஃபஸ்ட் என்ன தோணும், நேத்திக்கு கூட பார்த்தேனே, நேத்திக்கு கூட நல்லா தானே பேசின்னு இருந்தா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நீர் துளி எவ்வளோ ஃப்ரெஜைலாக இருக்கோ அவ்வளோ ஃப்ரெஜைல் நம்மளுடைய லைஃப். நளினி தலை அப்படின்னா லோட்டஸ் லீஃபில், கதை அப்படின்னு சொன்னால் சிச்சுவேட்டட், லோட்டஸ் லீஃபில் இருக்கிற ஜலம்னு அந்த ட்ராப்பு, அதி தரளம் ஆனால் வெரி வெரி ஃப்ரெஜைல் அப்படின்னு அர்த்தம். தத்வது அதே மாதிரி ஜீவிதம் அதிசய சபலம், லைஃபும் வந்து ஹைலி அன்பிரடிக்டபிள். ஸோ நம்ம வந்து 100 வயசு வரைக்கும் நம்மளுக்கு ஆயுள் இருக்குது அப்படின்னே வச்சுட்டா கூட, இப்போ வந்து ஐ எம் ஸ்டில் யங் அப்படின்னே வச்சுட்டா கூட நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நீர் துளி வந்து எப்படி அல்லாடுறதோ இங்கேக்கும் அங்கேக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பும் இருக்குது. இப்போ நிறைய போராட்டங்களை நாம் வந்து அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வியாதி அபிமான கிரஸ்தம் லோகம் சோகஹதம், லோகம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹியூமன் பீயிங்க்கு, லோகஹதம்னா ஒரு துயரம் மாற்றி இன்னொரு துயரம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். இப்போ வியாதினால் துயரம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏதோ ஒரு உபாதை நமக்கு உடம்பில் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும், இதர் வந்து இன்றைக்கி கை வலிச்சுதானே நாளைக்கு கால் வலிக்கும், நாலு அன்னைக்கு வந்து வயத்த வலிக்கும், ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி இருக்க போகிறது.
இப்போ வியாதி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்தூல சரீரம் பேஸ் பண்ணி ஏற்படுற டிஸ்டர்பன்சஸ். அபிமான அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து சூக்ஷ்ம சரீரம் பேஸ் பண்ணி ஏற்படுற டிஸ்டர்பன்சஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு அர்த்தம். மனசு ரொம்ப வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு நடந்திருக்கு, ஏதோ ஒரு இது நடந்திருக்கு, அதனால் நம்மளுக்கு மன வலி வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ வயசாக ஆக இந்த மனசு வலிக்கிறது குறையுமா அப்படின்னா, வயசாக ஆக தான் மனசு வலிக்கிறது ஜாஸ்தி ஆகும். ஏன்னா பசங்க எல்லாம் பெருசாகி கல்யாணம்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவா, நம்மளை விட்டு போயிடுவா, வேறு எங்கெங்கே இல்லாமல் வந்து ஸ்டே பண்ணுவா. இப்போ அவளுடைய அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கமானது வந்து மனசில் ஏற்படும். சரி, ரெகுலராகவாது அந்த பசங்க பேசுகிறாளா அப்படின்னு கேட்டால், ரெகுலராகவும் வந்து அவள் ஃபோன் பண்ணி விசாரிக்கவே மாட்டேங்கிறா. சரி, முன்னாடி காலத்தில் ஃபோன்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, பயங்கர காஸ்ட்டாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து செலவே இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கே, ஒரு வாட்ஸ்அப்லேயாவது அவள் வந்து ஹலோ அம்மா எப்படி இருக்கேன், ஒரு ஹலோ அப்பா எப்படி இருக்கேன்னு கேட்குறாளானா, யாருமே வந்து கேட்குறதே இல்லை. ஏன்னா அவளுக்கு அவளுடைய லைஃப் பிஸியாக இருக்கா, அவள் அந்த 25 இயர்ஸ் அவளோட ப்ரைம் டைமில், அதில் வந்து அவள் வந்து இப்போ பிஸியாக இருப்பா. நம்ம மனசு என்ன பண்ணுறது அப்படின்னா, யாரை பற்றியாவது இப்போது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. எய்தர் ஒய்ஃபை ஹஸ்பண்ட் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவா, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பசங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவா, இல்லை இன்லாஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவா, ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஷோக ஹதம் அப்படின்னா, மைண்டு ஆல் த டைம் வந்து துக்ககரமான ஒரு ஸ்டேட்லேயே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த துக்க சூழ்நிலையினால் ஒரு துக்க சூழ்நிலையில் மைண்டுனால் வந்து எப்படி மோக்ஷத்தை பற்றி யோசிக்க முடியும், இதுதான் சங்கரர் கேட்குற கேள்வி. அப்போ என்ன பண்ணணும், மைண்டு வந்து ஓரளவுக்கு எப்போ ஓகேவாக இருக்கோ, அந்த ப்ரைம் டைம் சொல்கிறோம்ல, அப்போ வந்து ரொம்பலாம் இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டங்கள்லாம் இருக்காது, அப்போவே நீ வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிற. இப்போ நம்ம வந்து ஒரு ஐடியல் டைம், நான் ரிட்டையர்லாம் ஆன உடனே நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், ரிட்டையர் ஆஃபீஸுக்கெல்லாம் போயின்ட்டுருக்கோமே, ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று நடக்கும், அது ரிட்டையர் ஆகிட்டேன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு எந்த வேலையுமே இருக்காது, நான் வந்து எப்பயுமே ஈஸி சேரில் படுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நாம் எல்லாருமே வந்து ஒரு ராங்கான ஐடியா வச்சுருக்கோம். அந்த ஈஸி சேரில் படுத்துட்டு ஜாலியாக இருப்பேன்னு நினைக்கிறோம்ல, அது நினைப்போட முடிஞ்சிடும். நீங்கள் புதுசாக ஒரு ஈஸி சேர் வாங்கி வச்சா கவர் கூட பிரிக்காமல் அப்படியே தான் இருக்கும், அதில் படுத்துக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு டைமே கிடைக்காது. இட்ஸ் ஜஸ்ட் தாட், அவ்வளோதான், நன்னா இருக்கும், அதை அனுபவிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் வந்து அவைலபிளாக இருக்கு. ஏன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லோரும் வெயிட்டிங், நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆவீங்க, இவ்வளோ வேலைகள்லாம் இருக்குது, யார் போய் கடைக்கு போகிறது, யார் இங்கே போகிறது அங்கே போகிறது, அதனால் வந்து அந்த ஃப்ரீ டைம் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு கிடைக்கவே போகிறது இல்லை. எப்போ வந்து கடலில் வந்து அலை ஓஞ்சது, அதுக்கப்புறம் போய் ஸ்நானம் பண்ணுறது, ஆர் முத்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அலையெல்லாம் நிதானமாக ஓயிட்டோம், நான் போய் முத்தெடுக்கிறேன்னா அவனால் பண்ண முடியுமா அதை அப்படின்னா, இது வந்து முத்தெடுக்கிற மாதிரி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சியூட் இல்லையா, ஆள் கடலில் போய் எடுத்துன்னு வரணும், நான் வந்து அலையெல்லாம் முடியட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணால் அந்த மாதிரியான ஒரு டைம் வந்து வரவே போகிறது இல்லை. அதனால் நீ என்ன பண்ணு அப்படின்னா, இப்போவே இப்போது உனக்கு இந்த விஷயம் காதில் விழுந்துடுத்துல, மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இமீடியட்டாக நீ வந்து அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேலையை நீ வந்து ஆரம்பி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 5. யாவத் வித்தோபார்ஜன சக்தா ज परिवारो रक्तः पश्चा जीवति जर्जर देहे जर्जर
वार्ताम कोपि न पृच्छति गेहम्। இப்போ இந்த ஸ்லோகத்தில் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவாகிட்டேருந்து நமக்கு வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்கிறதுல, அதை பற்றி பேசுகிறேன் இந்த ஸ்லோகத்தில். ஸோ மற்றவாகிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த லவ்வோ அஃபெக்ஷனோ அதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா கண்டிஷனல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணணும்னா குட்டியாக ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை, கண்ணுக்கே தெரியாதுல்ல, நம்ம படிக்க மாட்டோங்கிற தைரியத்தில் தான் அவன் சின்னதாக அப்படிலாம் எழுதுகிறான். அதே மாதிரி தான் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிட மாட்டோம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவா எல்லாம் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே வந்து அன்பு செலுத்துகிறா. யாரால் வந்து அன்கண்டிஷனல் லவ் கொடுக்க முடியும் அப்படின்னா, பகவானால் அண்ட் ஞானினால் அன்கண்டிஷ்னல் லவ்வை கொடுக்க முடியும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரால் அது பண்ண முடியும்னா பகவானாலேயும் ஞானினாலேயும் மட்டும்தான். இப்போ என்கிட்ட வந்து மற்றவாளுக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்ணுற வரைக்கும் என்கிட்ட அவள் வந்து அன்பு செலுத்துவாள். இப்போ எதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் மேலே வந்து அவன் அன்பு செலுத்துகிறா அப்படின்னு நாம் பார்த்தா, என்கிட்டேருந்து அவளுக்கு ஏதோ வேணும். ஸோ ப்ரைமரியாக நான் வந்து ஏதோ ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஏதாவது பெனிஃபிட் வந்து என்னால் கிடைக்கணும், ஒரு பாசிட்டிவ் விஷயம் என் மூலமாக அவளுக்கு வந்து நடக்கணும், அப்போ தான் அந்த லவ் வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த கண்டிஷனில் ஏதாவது சேஞ்ச் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு கிடைக்கிற லவ்லேயும் சேஞ்ச் ஆனது ஏற்படும், அதோட குவாலிட்டியும் வந்து டெஃபினட்டாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை சொல்கிறதுக்கு வந்து சங்கரர் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளை இங்கே எடுத்துக்கிறார். இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய ஃபேமிலிக்காக உழைக்கிறார், ஸோ ரொம்ப படாத பாடுபட்டு நிறைய பணம்லாம் சம்பாதிச்சு இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சௌக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறார். ப்ளஸ் அந்த பர்சனுக்கு வந்து சப்போஸ் வெல்த்தும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பர்சன் என்ன, அந்த பர்சனே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவா, நன்னா கொஞ்சம் மதிப்பா, நன்னாவே வந்து பார்த்துப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பர்சன் வந்து ஆஃபீஸ் கோயர் அண்ட் சொத்துலாம் வச்சுருக்கார், நல்லா வந்து பணம்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கார், இப்போயும் ஆஃபீஸ்லாம் போயின்னு இருக்கார் அப்படின்னு சொன்னால் வீட்டில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், ஆஃபீஸ் போகிறவாளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். என்ன பண்ணுவாள், அப்படி பார்த்துப்பா, அவள் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே எல்லாம் ரெடிலாம் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்து தட்டிலே போட்டு முடிஞ்சால் ஊட்டி கூட விடுவாள், அப்புறம் லஞ்ச் பேக்கெல்லாம் வந்து ரெடிலாம் பண்ணி வாசல் வரைக்கும் போய் டாட்டாலாம் காமிச்சு எல்லாம் கொடுத்து வருவாள். அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே அது ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு எல்லாம் நடக்கும். சப்போஸ் அந்த பர்சன் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால், ஃபார் சம் ரீசன் சம்பாதிக்கவே முடியல அந்த பர்சனால், ஏதோ பிரச்சனை சம்பாதிக்க முடியலை அப்படின்னா, இவ்வளோ நாள் கிடச்சிருந்ததே அந்த மரியாதை அது என்ன ஆகும், யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிருக்கீளோ அவளுக்கெல்லாம் என்ன மரியாதை கிடச்சிது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 9 மணி ஆயிருக்கும் கார்த்தால், அப்போ போய் கேட்பா ஒய்ஃப் கிட்ட, ஏ பசிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. ஒய்ஃப் என்ன சொல்லுவா, என்ன அவசரம், 9:00 தானே ஆறுது, இப்போ என்ன சாப்பிட்டு எங்கே கிளம்பணும், ஆஃபீஸ்க்கு பொருள் இங்கேயும் இல்லைல்ல, சும்மா தானே வீட்டில் இருக்கணும், அதுக்கு என்னத்துக்கு 9 மணிக்கே பசிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். சில பேர் வந்து ரொம்ப நாசுக்காக என்ன பண்ணிவிடுவா, டிஃபனே கட் பண்ணிவிடுவா, சரி நேராக வந்து லஞ்சு போட்டால் போகிறோம் அப்படின்னு.
சப்போஸ் இந்த பர்சன் வந்து இன்னும் வீட்டுக்கு வந்து ஒரு பாரமாக ஆயிட்டார் அப்படின்னா, அதாவது லயபிலிட்டியாக ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம், லாங்குவேஜ் மாறிடும், லாங்குவேஜே மாறும். இன்ஃபேக்ட் உனக்கு எதுக்கு இப்போ நான் பண்ணணும் அப்படிலாம் கேட்பா, இல்லை ட்ரீட்மெண்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த வயசான பர்சனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய ஏற்பட்டதுனால இப்போ மைண்ட் எப்படி ஆயிருக்கும்னா சூக்ஷ்மமாக ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வித்தியாசங்களை எல்லாம் அந்த பர்சனால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ மைண்டுனால் வந்து அதை அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்க முடியும். இப்போ வெறுமை வந்து அந்த பர்சன் வந்து ஃபினான்ஷியல் பர்டனாக மட்டும்தான் இருந்தா அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இப்போ இந்த பர்சன் வந்து மூவெல்லாம் பண்ண முடியாது, பெட்ரிடன் அப்படின்னா முடிஞ்சே போச்சு. அப்போ வந்து பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுவா வீட்டில் இருக்கிறவா, ஏ எப்படியாவது ப்ளீஸ் அவரை வந்து நல்ல விதமாக, அது வேற நல்ல விதமாக வந்து உங்ககிட்ட சேர்த்துக்கோ அப்படின்னு சைலண்ட்டாக பகவானுக்கு அப்ளிகேஷன்லாம் போடுவான். ஏன் அந்த பர்சனை அவரோட பெயின்லேருந்து விடுவிக்கிறதுக்காக நீ வந்து அப்ளிகேஷன் போடுற, எதுக்கு போடுற, எனக்கு அந்த வேலையிலேருந்து ஃப்ரீடம் கிடைக்கணும். அப்போ எப்பயுமே நம்ம எதை விரும்புகிறோம், ஃப்ரீடமாக தான் விரும்புகிறோம் நம்ம. அதனால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறவாளுக்கு ஒரு விதமான அன்பு, கான்ட்ரிபியூட் பண்ணாதவாளுக்கு ஒரு விதமான அன்பு. ஸோ இதுலேருந்து வந்து கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா, யாராலையும் யார் மேலேயும் அப்சல்யூட் லவ் கொடுக்க முடியாது ஆர் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு உபநிஷத் தான் பிரமாணம். ஐ திங்க் நேத்தி வந்து Q&A செஷனில் வந்து நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிருகதாரண்யக உபநிஷத் அப்படின்னு ஒரு உபநிஷத்து இருக்குது, அது வந்து சொல்கிறது, நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி, ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி, நவா அரே ஜாயாயை காமாய ஜாயா பிரிய பவதி, ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரிய பவதி. யாரும் யாரையும் அந்த பர்சனுக்காக லவ் பண்ணுறது இல்லை. அப்போ யாருக்காக பண்ணுறோம், எனக்காக மட்டும்தான் நாம் அதை பண்ணுறோம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், நாட் ஃபார் தி ஒய்ஃப்ஸ் சேக், இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபார் தி ஹஸ்பண்ட்ஸ் சேக். அதே தான் ஒய்ஃபுக்கும், எல்லாருக்குமே அதே தான். இப்போ வந்து அம்மா அப்பா வந்து பசங்க மேலே பிரியமாக இருக்கான் அப்படின்னா, பசங்களுக்காகலாம் நாம் பசங்க மேலே பிரியமாக இல்லை, எனக்கு அது பிடிச்சிருக்கு அதனால் நான் அவன் மேலே வந்து பிரியமாக இருக்கேன். இப்போ பசங்க என்னை சுற்றி இருந்து அவள் பண்ணுற அந்த சேட்டைகள் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கிறது. அப்போ அவளை என்கிட்ட வச்சுக்கணும்னா நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அவளை, இல்லையா? நான் என்னெல்லாம் சொல்லி மெயின்டைன் பண்ணணுமோ அதை மெயின்டைன் பண்ணுறேன், அந்த எஃபர்ட்டை நான் போடுறேன். அது பார்த்தா ஆனால் எப்படி இருக்குது அடுத்த பர்சனுக்கு, அதுதான் நான் செலுத்துகிற அன்பு அப்படின்னு அவள் வந்து தப்பாக அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறா. அப்போ யாருக்காக எல்லாமே நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே வந்து ஃபார் மை ஓன் சேக். இப்போ யாராவது வந்து நம்ம மேலே எதையுமே எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துவா அப்படின்னு நாம் எதிர்பார்த்தா யார் இங்கே தப்பு பண்ணுறா, நாம் தான் தப்பு பண்ணுறோம். ஏன்னா யாராலையுமே எதையுமே எதிர்பார்க்காமல் இன்னொருத்தர் மேலே அன்பு செலுத்த முடியாது. இது வந்து ஜென்ரல் ரூல், பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல நீ பண்ணேன் அப்படின்னு போய் கேட்டால் அவளால் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும், ஒரு கல்லை வந்து நட்டு வச்சுட்டு தண்ணியெலாம் விட்டால் மரமாக வளரணும்னா எப்படி பண்ண முடியும், இல்லையா? வராதில்ல. அதே மாதிரி தான் யாராலையும் நமக்கு அன்கண்டிஷ்னல் லவ்வை கொடுக்க முடியாது. ஆனால் நாம் வந்து அதை எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் டெலியூஷன், மோகம். இப்போ ஒரு நாள் வந்து நமக்கு தெரிய வரும், நம்மளுக்கு எதையோ எதிர்பார்த்து தான் நம்ம மேலே இவ்வளோ நாளைக்கும் இவா வந்து அன்பு செலுத்தியிருக்கா. அன்றைக்கி தெரிய வரும்போது நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும், ஷாக்கிங்காக இருக்கும்,
இவ்வளோ நாள் வந்து நம்ம என்ன நினச்சிருப்போம், நிஜமாகவே வாழ்க்கை என்ன ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது, அதனால தான் வந்து என்னோட இப்படிலாம் பேசினா. ஆனால் ஒரு நாள் தெரிய வரும், நம்ம எப்போ வந்து ஃபேமிலிக்கு யூஸ் ஆக மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலை வருதோ அன்னைக்கு அவள் வந்து அந்த லவ்வை ஸ்டாப் பண்ணிடுவா. அதனால் சங்கரர் சொல்கிறார், மூடமதே, உனக்கு வந்து சப்போஸ் அது மாதிரி ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் வேணும்னா நீ என்ன பண்ணணும், பஜ கோவிந்தம். இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துடைய விஷயம். தாவத்து நிஜ பரிவாரோ ரக்தகா, ரக்தகானா லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஒரு பர்சனுக்கு வந்து இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் நிஜ பரிவாரகா அப்படின்னா தன்னுடைய ஃபேமிலி கிட்டே இருந்து, நிஜ அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் ஓன், பரிவார அப்படின்னா ஃபேமிலி. ஸோ ஒரு பர்சனுக்கு தன்னுடைய ஃபேமிலி கிட்டே இருந்து இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எது வரைக்கும் கிடைக்கும், தாவத்து எது வரைக்கும் கிடைக்கும் தெரியுமா, ஒன்லி ஃபார் ஸோ லாங். ஹவு லாங், சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். யாவத் வித்த உபார்ஜன சக்தா, எவ்வளவு காலம் அந்த பர்சன் வந்து சம்பாதிக்கிறாரோ அது வரைக்கும் அப்படின்னு சங்கரர் இங்கே சொல்கிறார். உபார்ஜன சக்தகான சம்பாதிக்கிற எபிலிட்டி. இப்போ என்ன சொல்லுவார், ரிட்டையர் ஆகிட்டோன்னா இப்போ ஃப்ரீயாக தானே இருக்க, நீ வந்து கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பேன். காய்கறியெலாம் கட் பண்ணி கொடுத்தா துறைக்கு என்ன காய்கறிலாம் கட் பண்ண முடியாதா தெரியாதா அப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாள். லாங்குவேஜ் எல்லாம் மாறும். என் கடைக்கு போகலாம், ஏதாவது வாங்கிட்டு வரலாம், நிறைய இருக்கே, நானே தான் இதெல்லாம் பண்ணணுமா, இப்போ என்ன பண்ணுவா அப்படின்னா, இவ்வளோ நாள் அண்ணன் இல்லை, இனிமேலேருந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா எல்லாருமே என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, நம்ம கூட யாரை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றோன்னா, யாரால் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், யாரால் எனக்கு ப்ரொடெக்டிவாக இருக்க முடியும், அவளை தான் நாம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். பஷாத், பஷாத்தா அதுக்கப்புறம். என்னால் சப்போஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது, கேப்பபிலிட்டி போயிடுது அப்படின்னு சொன்னால், ஜீவதி ஜர்ஜர தேகே, இந்த வயசான பர்சன் அதை ஃபிசிக்கலாக அவருக்கு வந்து தேகம் வந்து இடம் கொடுக்கல வேலை பண்ணுறதுக்கு, ஜர்ஜரனா அன்ஃபிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பர்சனோட லைஃப் எப்படி இருக்குமா, கோபின வார்த்தாம் பிரிச்சதி கேஹே, யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டாளாம். இவ்வளோ நாள் வந்து ஆஃபீஸுக்கு அப்படி கலப்பி விட்டா அதே பர்சன் சுற்றி இருக்கிறவா, இப்போ என்னவா, யாருமே வந்து பிரிச்சதி அப்படின்னு சொன்னால் நான் பிரிச்சதினா பேசவே மாட்டா, கேஹேனா வீட்டில். இப்போ இருக்கிற வயசானவாளுடைய மெயின் கம்ப்ளைண்ட்டே என்னது, யாரை போய் கேட்டாலும் அவள் சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்னது, நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு கூட யாருமே என்னோடய வீட்டில் கேட்கறதே இல்லை. சரி, சப்போஸ் உங்ககிட்ட வந்து கேட்குறான்னே வச்சுக்கோங்க, என்ன தாத்தா சாப்பிட்டியா, என்ன பாட்டி சாப்பிட்டையா, என்ன பதில் சொல்லணும், சாப்பிட்டேன் சாப்பிடல, என்ன சொல்லுவா, இன்றைக்கி உங்கள் அம்மா என்ன தெரியுமா பண்ணினா அப்படின்னு நீ ஆரம்பித்தேனா, அந்த குழந்தை எப்படி வந்து நெக்ஸ்ட் டே நம்மக்கிட்ட பேசும் இல்லையா. அப்புறம் இன் 1947, இன் 1920 அப்படி எல்லாம் கதை எவ்ரிடே அந்த 1947 ஸ்டோரியை கேட்கணும்னா எப்படி முடியும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரியலை. அப்போ இந்த நாலு ஆசிரமங்கள் இருக்கே, அந்த நாலு ஆசிரமங்களுடைய தர்மத்தை பர்ஃபெக்டாக நாம் ஃபாலோ பண்ணின்னு வந்தால் நம்ம ஏன் அடுத்தவாக்கிட்டே இந்த மாதிரி வந்து கேவலப்படணும் இல்லையா. இப்போ இந்த வானப்பிரஸ்தா அதில் தானே இப்போ பிரச்சனை ஏற்படுறது. அப்போ ஒழுங்காக கிரகஸ்தில் வந்து ஒழுங்காக நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணின்னு வந்திருந்தோன்னா வானப்பிரஸ்தாவில் வந்து நாம் ராஜாவாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவா நம்மளுக்கு இன்னுமே வந்து வேலை பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் நாம் ஒழுங்காக பண்ணாததுனால நாம் வந்து வேர்ல்டு வந்து என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டோட மிஸ்டேக் இல்லை, அது யாரோட மிஸ்டேக்கு, என்னுடைய மிஸ்டேக். அதனால் பஜ கோவிந்த, பகவானால் மட்டும்தான் அன்கண்டிஷ்னல் லவ்வை கொடுக்க முடியும். அப்போ அந்த பகவான் வந்து எப்படி இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கார், ஆத்மாவாக அந்த பகவான் இருக்கார். ஸோ வெளியிலேருந்து நமக்கு
இந்த லவ் கிடைக்காது. எங்கேருந்து கிடைக்கும்? ஒன்லி வித்தின். அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 6. யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிருச்சதி குஷலம் கேஹே குஷலம் கேஹே கதவதி வாயோ தேஹாபாயே भार्याभिप्यति तस्मिन् काये सो शंकरर என்ன பண்றார்? இதுதான் சான்ஸ் அப்படினு சொல்லி என்னெல்லாம் ஃபேக்ட் உண்டோ அந்த ஃபேக்ட் எல்லாம் வந்து இந்த ஸ்லோகங்கள் மூலமா வந்து சொல்லிடுறார். எவ்வளோ நாளைக்கு தான் வந்து ஃப்ளவரி பிக்சரே வந்து கொடுத்துட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சொல்லிடுறார். அதனால் என்ன ஆகிடுவோம்னா, பஜகோவிந்தம் படித்து முடித்தோடனே சில பேர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ உண்மையை வந்து என்றைக்காவது ஒரு நாள் நாம் எல்லாருமே வந்து தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். இப்போ நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு அதுதான் செக்யூரிட்டி கொடுக்கும், இதுதான் எனக்கு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறா நீங்கள் அப்படின்னா, சங்கரர் இப்போ நம்ம வந்து ஒரு கார்பெட் மேலே நின்றுட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. கார்பெட் மேலே நிறைய திங்ஸ் இருக்குது, அது கூட நாமளும் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா சங்கரர் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுறார். ஜஸ்ட் அந்த கார்பெட்டை லைட்டாக அப்படியே இழுத்து விட்டுடுறார். என்ன ஆகும்? மொத்தமும் கொலாப்ஸ். அதுதான் வந்து பஜகோவிந்தமில் சங்கரர் வந்து இங்கே பண்ணிட்டுருக்கார். நீ பணத்தை பிடிச்சிட்டுருக்கியா, பணம் போயிடும். வீடு லேண்டு அதெல்லாம் வச்சுட்டுருக்கியா, அது ஒன்றை விட்டு போயிடும். இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்காளே அவளை பிடிச்சிட்டுருக்கியா, அவளும் ஒன்றை விட்டு போயிடுவா. இப்போ எல்லாமே வந்து அனித்யம். இப்போ அனித்யம் போயிடும் அப்படின்னா சங்கரர் மேலே நிறைய பேருக்கு கோபம் வரும். இவருக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு. ஏதாவது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அதுவுமா வந்து இந்த மாதிரி அமங்கலமான விஷயத்தையா வந்து பேசுறது? எப்போ பாரு அது போயிடும் இது போயிடும் ஏதாவது வந்து சேரும் தான் சொல்லுங்களே அப்படின்னு வந்து நம்மளுக்கு சங்கரர் மேலே கோபம் கூட வரும். ஏன்னா சங்கரர் வந்து சன்னியாசி இல்லை, அதனால் அவர் வந்து எல்லாம் போயிடும் போயிடும் போயிடும். எங்காத்துக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா சங்கரரே அப்படின்னு கேட்கணும். நாங்கள்லாம் எவ்வளோ அந்யோன்ய ஐக்கியபத்தியமாக இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சங்கரரை பார்த்து கேட்கலாம். ஆனால் சங்கரர் சொல்கிறது எதுவுமே அவருடைய சொந்த கருத்து இல்லை. வேதம் என்ன சொல்கிறதோ அதை தான் சங்கரர் நமக்கு எடுத்து சொல்கிறார். ஸோ உண்மையை சொல்கிறார். இப்போ அந்த உண்மை வந்து கசப்பான உண்மையா, திட்டிப்பான உண்மையா, இல்லை புளிப்பான உண்மையானா சங்கரருக்கு கவலையே கிடையாது. சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் வந்து மெடிசின் எழுதி கொடுக்குறார். அது வந்து திட்டிப்பான மருந்தா கசப்பான மருந்தாலாம் யோசிப்பாரா டாக்டர்? டாக்டரோட எய்ம் என்ன? இந்த டிசீஸை ரிமூவ் பண்ணணும், அதுதான் டாக்டரோட எய்ம். அதே மாதிரி சங்கரருடைய எய்ம் வந்து நம்மளுடைய மோகத்தை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தான் இதெல்லாமே பண்ணுறார். ஏன்னா டெக்ஸ்டோட பேரே என்னது? மோக முத்கரஹா. சுத்தியலால் அடிக்கிறது வலிக்காமல் என்ன பண்ணும்? சுத்தியலால் அடித்தா சொக்கமாக இருக்கும். அதுவும் வந்து அந்த பழுக்க காய்ச்சின இரும்பை வச்சுட்டு என்ன பண்ணுவா, இந்த பக்கம் ஒரு சுத்தியலால் அடிப்பான். எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னா, வளையாத இரும்பு கூட அப்போ தான் வளையும். இப்போ சங்கரர் எதுக்கு இந்த சுத்தியலால் போட்டு டம்மு டம்முன்னு அடிக்கிறார்? வளையாத அகங்காரம் கூட அப்போ தான் வளையும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டெல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபிசிக்கல் பாடி மேலே நாம் வச்சுருக்கிற ஐடியா, அது மேலே நமக்கு ஒரு ராங்கான ஐடியா இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கரெக்டாக? அதை வந்து நல்லா பேணி போற்றி பாதுகாக்கிறது வந்து நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்னு நாம் வச்சுருக்கோம். எதுக்கு எல்லாம் இந்த அபராவித்யாவே எதுக்கு இருக்குது? மொத்த அபராவித்யாவுமே எதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த பாடியை எப்படி நான் வந்து பராமரிக்கிறது, இல்லை சம்பாதிச்சு என்ன பண்ணுறோம், இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தானே கம்ஃபர்ட் கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள் இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு பண்ணுறோம்.
உதரம் நிமித்த பகுக்கிருத வேஷகா, சாப்பாடு போடுறதுக்கு தான், இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் நிறைய சம்பாதிக்கவே சம்பாதிக்கிறோம். ஸோ நியூட்ரிஷன் கொடுக்குறோம், அப்புறம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் இந்த உடம்புக்கு கொடுக்குறோம், ஆபரணங்கள்லாம் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். எவ்வளோ வந்து இதுக்கெல்லாம் செலவாகிறதோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஹெசிடேட்டே பண்ணுறது இல்லை. உடம்புக்கு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டா ஐ ஆம் ரெடி டு ஸ்பெண்ட் எனி அமௌண்ட். ஏன், எந்த ஐடியாவில் இதெல்லாம் பண்ணுறேன், நான் என்ன என்ன நினச்சிட்டு இருக்கேன் இப்போது, நான் ஏன் வந்து எவ்வளோ பணம் செலவழிக்கிறதுக்கு கூட வந்து ஹெசிடேட்டே பண்ணுறது இல்லை. நான் இந்த தேகம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவை வச்சுட்டு இருக்கேன், நான் தான் இந்த பாடி. ஏன்னா இப்போ நீ யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம், நான் வந்து சோவன்சோவோட பையன். இப்போ நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை சொல்லி நான் வந்து சோவன்சோ அப்படி இந்த ஊரில் பிறந்திருக்கேன் அப்படியெல்லாம். எதை பேஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் வருது, இந்த உடம்பை பேஸாக வச்சுட்டு தான் பாக்கி எல்லாம் நம்ம வந்து நம்மளோட பயோடேட்டாவே இருக்குது. அப்போ பயோடேட்டா ஏன் க்ரியேட் ஆகிறது, நான் இந்த தேகம் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறதுனால தான் பயோடேட்டாவே வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ சங்கரர் என்ன சொல்கிறார், நாம் வந்து இந்த பாடிக்கு ஒரு ஒரு வர்த்து கொடுக்குறோமே அதுக்கெல்லாம் இந்த பாடி வந்து வர்த்து இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது அதுக்கே அதுக்கு வர்த்து இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த பாடி வந்து இப்படி ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இயங்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பாடினால் தன்னிச்சையாக இயங்க முடியாது, இந்த பாடினாலேயே வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்போ ஃபேன்னால் தன்னாலேயே சுத்த முடியுமானா, ஃபேனுக்கு என்ன வேணும், ஃபேன் ஃபங்க்ஷன் ஆகணும்னா எலக்ட்ரிசிட்டி வேணும். அந்த மாதிரி இந்த பாடினாலேயே ஃபங்க்ஷன் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. அப்போ ஒரு இன்னர் பிரின்சிபிள், ஒரு இன்விசிபிள் பிரின்சிபிள் வந்து இந்த பாடியை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. அப்போ அது இருக்கிற வரைக்கும் இந்த பாடி வந்து வர்த் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த பாடி சேக்ரெடும் கூட. எப்போது அந்த இன்விசிபிள் பிரின்சிபிள் இருக்கிற வரைக்கும் இந்த பாடி வந்து சேக்ரெட். பட் அந்த மொமெண்ட், அந்த க்ஷணம், அந்த இன்விசிபிள் பிரின்சிபிள், இந்த பாடியை சப்போர்ட் பண்ணுற அந்த பிரின்சிபிள் இந்த பாடியை விட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக இந்த சேக்ரெட் பாடி இப்போ என்ன பாடி ஆகிடுறது, அன்சேக்ரெடாக ஆகிடுறது இல்லையா, நாட் சீக்ரெட் எனிமோர். என்னென்னு சொல்லுவோம் அதை, ஐயோ அது சொல்கிறதுக்கு கூடவா பயமாக இருக்குது நம்மளுக்கு, அச்சச்சோ அது என்னது, பிணம், கத்தி சொல்லுங்க எல்லாரும், டெட் பாடி, கார்ப்ஸ், நிறைய பேர். இப்போ சப்போஸ் யாராவது டெட் பாடி இருக்கிற வீட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னவா கன்சிடர் பண்ணப்படுறது நம்மளோட கல்ச்சரில், அசௌச்சம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு வந்தால் உடனே குளிச்சுடணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ரீனிவாசன் யாராவது இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் யாராவது வந்து இப்போ போயிட்டா அப்படின்னா அந்த மிஸ்டர், அந்த மிஸ்டரை வந்து எப்போ எடுப்பா அப்படியெல்லாம் கேட்போமா அப்படின்னா எப்படிலாம் கேட்க மாட்டோம். என்ன கேட்போம், பாடி எப்போ வரும், பாடியை எப்போ எடுப்பான். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ போகிறா, அதனால் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பாடி எப்போ வரும், பாடியை எப்போ எடுப்பா. சப்போஸ் வெளியூர்லேருந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னா பேசஞ்சர்ஸ் கூடலாம் அதால் ட்ராவல் பண்ண முடியாது, கார்கோவில் தான் போட்டு எடுத்துட்டு வரணும். அதனால் சங்கரர் சொல்கிறார் இந்த பாடியை ஓவர் எஸ்டிமேட் பண்ணாது. அஃப்கோர்ஸ் இந்த பாடியை யூஸ் பண்ணி தான் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுறோம். ஆனால் ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, இது வந்து பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால் பகவான் நம்மக்கிட்ட கேட்காமலேயே எடுத்துப்பார். நம்ம வந்து ஆஃபீஸில் ரிசைன்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா
நோட்டீஸ் பீரியடு கொடுப்போம் இல்லையா, ப்ளீஸ் கைண்ட்லி ரிலீவ் மீ, எனக்கு வந்து வேறு வேலை கிடச்சிருக்கும் இல்லைனா போகிறோம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம வந்து ரெசிக்னேஷன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இன்டிமேஷன்லாம் பகவான் நமக்கு கொடுப்பாரா, இந்தா உனக்கு இன்னும் 2 வாரம் டைமு 3 வாரம் டைம்லாம் கொடுப்பாரானா, எதுவுமே கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்மக்கிட்ட கேட்டுனே இந்த பாடி நம்மளுக்கு கிடைக்கல, அதனால் நம்மக்கிட்ட கேட்காமலேயே தான் இந்த பாடியை பகவான் எடுத்துப்பார். அப்போது அந்த மாதிரி வந்து அந்த இன்விசிபிள் பிரின்சிபல் போயிடுத்து அப்படின்னு சொன்னால், எவ்வளோ நேரம் அந்த பாடியை வீட்டில் வச்சுட்டுருப்பா, என்ன சொல்லுவா, எவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ அதுக்காக உடம்பை பார்த்துக்கவே வேண்டாமா, இதுதான் போக போகிறதே அப்படின்னா அப்படியும் பண்ணக்கூடாது. ஸோ ஓவர் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட்டும் அதை நாம் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுற ப்ராப்ளமே அதான், எதிர நம்ம வந்து அந்த இது மாதிரி எதிர இந்த சைடில் இருப்போம் இல்லைனா இந்த சைடில் இருப்போம், நடுவாந்திரமாக ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நமக்கு பண்ணவே தெரியாது. அப்போ இந்த பாடி எதுக்காக நம்மளுக்கு கொடுத்தார் பகவான், ஏதோ ஒரு பர்பஸுக்காக கொடுத்துருக்கணும்ல, என்ன பர்பஸுக்காக கொடுத்துருக்கார், மோக்ஷ புருஷார்த்தத்தை அடையறதுக்காக இந்த தேகமானது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த பாடியை பகவான் மறுபடியும் எடுத்துக்கிறதுக்குள்ளேயே என்ன பண்ணிடணும், அந்த புருஷார்த்தத்தை நாம் அடைஞ்சிடணும். அந்த டிஸ்போசபிள் கப் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த பாடி. டிஸ்போசபிள் கப்புக்குள்ளே காஃபியோ டீயோ இருக்கும், காஃபியோ டீயோ குடிச்சிட்டு என்ன பண்ணிடுவோம், கப்பை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அதனால தான் அதுக்கு பேரே டிஸ்போசபிள் கப். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவா தெரியுமா, அந்த கப்பு கூட அலம்பி பத்திரமாக வீட்டிலலாம் கொண்டு வந்து வச்சுப்பான். அந்த மாதிரி ப்ரஹஸ்பதிகள் பற்றிலாம் நம்ம இங்கே பேசலை. ஜென்ரலி என்ன பண்ணணும், கப்பை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த பாடி அப்படிங்கிறது வந்து அந்த டிஸ்போசபிள் கப்பு மாதிரி, டெம்பரரி மீடியம், நம்ம ஸ்பிரிச்சுவல் சாதனா பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மீடியம். அந்த ஆத்மானந்த ரசம் இருக்கே, அதை வந்து நாம் குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாடி எதுக்கு, தேவையே இல்லை இல்லையா, அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ ஆத்ம ஞானம் அடையிற வரைக்கும் தான் இந்த பாடி, அதுக்கப்புறம் இது தேவையில்லை. ஸோ யாவத் பவனக தேகே நிவசதி, பவனகான பிராணன், மூச்சு வந்து எவ்வளோ காலம் வரைக்கும் இந்த உடம்புல இருக்கோ, நிவசத்தின இன்வெல்லிங் உள்ளே இருக்கோ, தாவத் பிரிச்சதி குஷலம் கேகே, அது வரைக்கும் தான் நம்மளை குஷலம் விசாரிப்பா இல்லையா, உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்மக்கிட்ட வந்து எல்லாரும் பேசவே பேசுவா, என்ன வேணும், சாப்பிட்டியா, தூங்கினியா அப்படின்னு கேட்பா. கதவதி வாயோ, ஒன்ஸ் பிராணன் நம்மளோட உடம்புலேருந்து போயிடுது அப்படின்னு சொன்னால், கதவத்தினா வெளியில் போகிறது, போயிடுதுன்னா அந்த பர்சனையே பேர் சொல்லியே நாம் கூப்பிட மாட்டோம் இல்லையா. தேக அபாயே, தேக அபாயேனா அது வந்து சடலமாக ஆனதுக்கப்புறம், பாரியா, பாரியானா யார், ஒய்ஃபு. இப்போ யார் வந்து இவ்வளோ நாள் வந்து அன்போடு எல்லாம் பார்த்து பண்ணினாலோ, அவள் கூட என்ன பண்ணுவாளாம், பிப்யதி அப்படின்னா பயப்படுவா, அந்த டெட் பாடியை பார்த்து பயப்படுவா, ஒய்ஃப் பயப்படுவா, ஆர் ஒய்ஃப் போயிட்டா ஹஸ்பண்ட் பயப்படுவா. பாரியா அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாரியாகா அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுற, அப்படின்னா ஒய்ஃப்ஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாரியா அப்படின்னு சொன்னாலே யார் வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிறாளோ, என்னால் இந்த ஃபேமிலி பார்த்துக்கப்படுறது அவளை தான் நம்ம வந்து பாரியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் வந்து ஒய்ஃப் தான் ஃபேமிலியை ரன் பண்ணுறா அப்படின்னா அவள் வந்து பாரியா அப்படின்னு சொல்லுவோம். ஹஸ்பண்டு ரன் பண்ணுறா அப்படின்னா அவளை வந்து பாரியா சொல்கிறோம், ஸ்பௌஸ் அப்படின்னு அந்த இடத்துல எடுத்துக்கணும். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் அப்படின்னு இன் ஜென்ரலாக அந்த வார்த்தைக்கு நாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடி மேலே நமக்கு வந்து ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை வந்து இந்த ஸ்லோகமானது எடுத்து காமிக்கிறது. ஸோ தஸ்மின் காயே பாரியா விப்யதி, அந்த பாடியை பார்த்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து பயப்படுவா. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து அதை ரிமூவ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் ட்ரை பண்ணுவா. தேர்ஃபோர் அந்த பாடி வந்து அவ்வளோ ஓவர் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஃபிசிக்கல் பாடிக்கு கொடுக்காதே அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஸ்லோகம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லோகா நம்பர்
29 எடுத்துக்கோங்க. 29 பேஜ் நம்பர் 22. அர்த்தமனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத் சுகலேஷ சத்யம் நாஸ்தி தத் சுகலேஷ சத்யம் நாஸ்தி தத் சுகலேஷ சத்யம் புத் ्राधपिधन भाजा भीति सर्वत्रैषा विहिता रीति ஏன் வந்து இந்த ஸ்லோகத்தை இப்போவே பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து வித்தம் ரிலேட்டட் இந்த ஸ்லோகம். ஸோ அந்த குரூப்போடு அப்படியே நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம் அப்படின்னா, பணத்துக்கும் ஹாப்பினஸுக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது, காரண காரிய சம்பந்தம் இல்லை அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம் இல்லையா. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும், பணம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு பேர் வந்து அன்வய வியதிரேகா லாஜிக் அப்படின்னு பேர். அதாவது கோ பிரசன்ஸ் கோ ஆப்சன்ஸ். இப்போ பணத்துடைய ப்ரெசன்ஸில் சந்தோஷம் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அன்வயம். பணத்தோட ப்ரெசன்ஸில் சந்தோஷம் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அன்வய. பணத்துடைய ஆப்சன்ஸில் சந்தோஷம் ஆப்சண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து வியதிரேகா. இது இல்லைன்னா அது இல்லை, அந்த மாதிரி. ஃபஸ்ட்டில் இது இருந்தால் அது இருக்கும், அது வந்து அன்பயம். வியதிரேகான்னு சொன்னால் இது இல்லை அப்படின்னா அது இருக்காது. ஸோ இப்படி தான் நாம் வந்து ராங்காக கன்க்ளூடு பண்ணி வச்சுட்டுருக்கோம். பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே வந்து சங்கரர் வந்து ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பணம் வந்து ஹாப்பினஸுக்கு ஒரு நாளைக்கும் காரணமாக இருக்க முடியாது, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அட் த சேம் டைம் என்ன சொல்கிறார், பணமே துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு இங்கே வந்து சங்கரர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். பெயினுக்கு பணமே காரணம். ஸோ ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஒரு பணக்கார அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து வயசாகிடுது அப்படின்னு சொன்னால் பசங்க எல்லாம் இப்போ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பா, ப்ராப்பர்ட்டியை பற்றி பசங்க எல்லாம் வந்து இப்போது டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். பாவம் அந்த அப்பாவுக்கு வந்து எவ்வளோ வயசாயிருக்கும்னா ஒரு 60-65 தான் ஆயிருக்கும். இப்போ வந்து பஜகோவிந்தமில் பார்த்தோம்ல, லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த பசங்க என்ன பண்ணும், அப்பாவுக்கு அப்ளை பண்ணும். அப்பா உன்னோட லைஃபு ரொம்ப அன்பிரடிக்டபிள் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கும் அப்பாவுக்கு. நீ அதனால் என்ன பண்ண, இந்த வில்லுலாம் ஏதாவது இருந்ததுன்னா முன்னாடியே எழுதி வச்சுடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஃபஸ்ட்டு பையன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், எனக்கு தான் வந்து நிறையா நீ வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பேன், நான் தான் உன்னை வந்து ஃபுல்லாக வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் சிஸ்டர்ஸ்லாம் இருப்பா, ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நல்ல சிஸ்டராக இருப்பாள், எதுக்கு நமக்கு நம்மளே தான் நல்லா தானே இருக்கும், நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவாள். இன்னொரு சிஸ்டர் ஏண்டி வேண்டான்னு சொல்கிற, வரதை யாராவது வேண்டான்னு சொல்லுவாளா. இப்போ வந்து எல்லா இந்த லாலாம் வந்து மாறிடுது தெரியும்ல, முன்னாடிலாம் பையனுக்கு தான் இருந்தது, இப்போ வந்து பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர், நம்ம ஏன் வந்து அதை விடணும் அப்படின்னு கேட்பாள். இப்போ இதெல்லாம் அப்பா இருக்கும்போதே வா டிஸ்கஸ் பண்ணுவாள். அப்போ அந்த அப்பாவோடைய மனநிலைமை எப்படி இருக்கும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபேமிலிக்காக தான் அப்பா வந்து பணம்லாம் சேர்த்தார். பாவம் இந்த மாதிரி வந்து கீதாவோ உபநிஷத்தோ படிச்சுட்டு போய் சேரலான்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் வேறு சிக்கல்கள்லாம் வேறு ஏற்படுறது, பசங்க வந்து இப்படியெல்லாம் வேறு ட்ரபிள் கொடுக்குறான். அப்போ ரொம்ப கோவப்பட்டு அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, நான் எல்லாத்தையும் ஏன்னா இதெல்லாம் நான் சுயமாக சம்பாதிச்சது, நான் வந்து எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கோ இதுக்கோ சேரிட்டிக்கு நான் எழுதி கொடுத்துருவேன்,
இப்போ உடனே பசங்க என்ன சொல்லும்? ஆ மரியாதையா கிளம்பி நீயும் வந்து அங்கேயே போயிடு அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடும். இப்போ இந்த ஓல்டு ஏஜ்லாம் போய் பார்த்தா நம்ம வந்து ஒருத்த ஒருத்தர் பாவம் ஒரு ஒரு கதை சொல்லுவாள். சில பேர் பார்த்தா எதுக்கு அவகிட்ட நிறைய பணம்லாம் இருக்கும், அப்பையும் பார்த்தா அவள் வந்து அந்த ஓல்டு ஏஜ் ஹோமில் வந்து உட்காந்துட்டுருப்பாள். அப்போ ப்ராப்ளம் பணத்தினால, துக்கம் பணத்தினால. அப்போ அந்த லவ் கேரெல்லாம் அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா பணத்தினால எல்லாமே போச்சு. இப்போ எந்த மணி வந்து எனக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்டு பீஸு அதெல்லாம் கொடுக்கும், செக்யூரிட்டிலாம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேனோ அதே பணம் இன்றைக்கி எனக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கறது. அப்போ நிறைய பணம் இருக்கிறவா அந்த பணத்தை கழிச்சே பண்ணுவாள். இது இருக்கிறதுனால தான் இப்போ எனக்கு பிரச்சனையே அப்படின்னுலாம் சொல்லுவான். அப்போ பணத்துக்கு நம்மளோட வாழ்க்கையில் என்ன ரோல் அப்படிங்கிறத நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன ரோலு? நல்ல காரியங்களுக்கு அதை செலவு பண்ணணும், அவ்வளோதான் ரோல். நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? சித்த சுத்தி கிடைக்கிறது. அண்ட் சித்த சுத்தி மூலமாக என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மோக்ஷம் கிடைக்கிறது. அதனால் வந்து அந்த பணத்தினுடைய எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அவ்வளோ மட்டும்தான் அதுக்கு கொடுக்கணும். ஸோ தத சுகலேஷ நாஸ்தி, பணத்தினால கண்டிப்பாக ஹாப்பினஸ் கிடையாது அப்படின்னு இங்கே சங்கரர் சொல்கிறார். அர்த்தம் அனர்த்தம் ச பாவைய, சம்டைம்ஸ் இந்த அர்த்தமே நம்மளுடைய துக்கத்துக்கு காரணமாக ஆயிடுறது. அர்த்தம் அனர்த்தம் பாவைய, அனர்த்தம்னா பெயின் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு அர்த்தம். நித்தியம் பாவைய, இந்த விஷயத்தை நீ அடிக்கடி யோசிச்சு பாரு. பணத்தோட ரோலை நீ வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா அதுக்கு பேர் டெல்யூஷன், மோகம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பணமே எப்படி துக்கத்துக்கு காரணமாகிறது? புத்ராதபி தன பாஜாம் பீத்திஹி, அப்பா அம்மாவுக்கு வந்து கவலையாக இருக்கான். யாருனால? அவளோட ஓன் பசங்களை பார்த்தே அவளுக்கு வந்து பயமானது ஏற்படுறது. பீத்திஹி அப்படின்னா பெயின் வந்து ஏற்படுறது, கன்சர்ன் ஏற்படுறது. தனபாஜாம், தனபாஜாம்னா பணக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த பணக்கார பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பயமானது ஏற்படுறது. சர்வத்திர ஏஷா விஹிதா ரீதி, சர்வத்திரனா முக்காவாசி பிளேஸில் ஏஷா விஹிதா, இந்த மாதிரி தானே நடக்கிறது இல்லையா? பசங்களே வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து கவலை கொடுக்குறவாளாக வந்து மாறிடுறா. இப்போ வந்து சில ஃபேமிலி இருக்கும் சண்டையே போடாது, சமத்தா இருக்கும். ஏன்? ஒன்று வந்து சொத்தே ஏதாவது இருந்தால் என்ன சார் சண்டை போட முடியும், சொத்தே இருக்காது. இல்லைன்னா அவள் வந்து இந்த மாதிரி ஒழுங்காக கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுற ஒரு ஃபேமிலியாக இருப்பாள். அதனால் அவளுக்கு இதனுடைய பணத்துடைய ரோல் என்ன அப்படிங்கிறது அவள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பா. ஸோ இந்த பக்தி வந்து இருக்கும். ஸோ எந்த இடத்துல பக்தி தர்மம் அதெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து பணத்தினால் பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது. எப்போவுமே வந்து லக்ஷ்மியை மட்டும் வா அப்படின்னு கூப்பிடக்கூடாது, கூடவே யாரையும் வான் கூப்பிடணும், நாராயணனை கூப்பிடணும். நாராயணன் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி நேச்சுரலாக இருப்பாள் அந்த இடத்துல. அதனால் வந்து பிரச்சனையே வந்து ஏற்படாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.